சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தலைவர் கலைஞரின் நெஞ்சிக்கிணிய நண்பரும் என் பாசமிகு சகோதரர் வெற்றி வேட்பாளர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை திமுகவில் பயின்று விசிக என்ற இயக்கமாக இன்று வளர்ந்திருக்கிறார். அவர் மட்டும் வளரவில்லை, இயக்கத்தில் இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் முன்னேற்ற பாதையிலே அவர் வழிநடத்தி செல்லுகிறார். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் சகோதரர் திருமாவர்களை மேஜர் ஜெனரல்னு பாராட்டுவார். நாடாளுமன்றத்தில் ஒழிக்கிற அவரோட குரல் தமிழ்நாட்டோட உரிமை குரல், மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆபத்தென்றால் களத்துக்கு முதல் வரும் சகோதரர் திருமாவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருமாவை வெற்றி பெற வைக்க வேங்கையின் மைந்தன் எம்ஆர் கே பன்னீர்செல்வத்தையும் அரியலூர் அரிமா எஸ் எஸ் சிவசங்கரையும் இறக்கிவிட்டிருக்கிறேன். ஒரு சிறுத்தைக்காக ரெண்டு சிங்கங்கள் களத்தில் இருக்கின்றன. அதேபோல் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பிலே போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். வழக்கறிஞர் சுதா அவர்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் வாதாடுவதை பார்த்திருப்பீங்க. மக்களுக்காக இந்திய ஒற்றுமைக்காகவும் ஆணித்தரமான கருத்துக்களால் எதிரிகளை நிலைகுலைய செய்கிற ஆற்றலை பெற்றவர். அவருடைய வாத திறமை நாடாளுமன்றத்திலும் ஒழிக்க வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு மயிலாடுதுறை தொகுதி மக்கள் கை சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். தயாராகிட்டீங்களா? ரெண்டு பேரையும் வெற்றி பெற வைக்க தயாராகிட்டீங்களா? நீங்கள் மட்டுமல்ல, இந்த ஸ்டாலின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கும் மக்கள்கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு மாபெரும் ஆதரவை திரட்டணும். அதன் மூலம் சகோதரர் திருமாவர்களையும் சகோதரி சுதா அவர்களையும் வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெற வைப்பீர்களா? சத்தமா வெற்றி பெற வைப்பீர்களா? அப்புறம் என்ன, வேட்பாளர்கள் எம்பி ஆகிடுவீங்க. இப்போ உட்காருங்க. இந்த தேர்தலில் திருமாவர்கள் குறிப்பிட்டதைப் போல நீங்கள் போடுகிற வாக்கு எம்பிக்களுக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்கள் மேல் அன்பும் தமிழ்நாட்டு மேல உண்மையான அக்கறையும் கொண்ட ஒருவர் பிரதமராக வர நீங்கள் வாக்களிக்கணும். சமூக நீதியை காக்கிற ஒரு பிரதமர் டெல்லியிலே அமர வாக்களிக்கணும். சமூக நல்லிணக்கம் மதச்சார்பின்மை ஏன் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு பிரதமர் நாட்டை ஆள்வதற்கு வாக்களிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுக்கு சமூக நீதி மேல அக்கறை இல்லை.
மதச்சார்பின்மைய மருந்துக்கு கூட நினைக்கிறது இல்லை. சமத்துவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்தியாவை அவருக்கு பிடிக்கல. மொத்தத்தில் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை பகையாளி இந்தியாவா மாத்த நினைக்கிற ஒரு பிரதமர் நமக்கு தேவையில்லை. ஒரு தேர்தல் மூலமா இரண்டாம் விடுதலை போராட்ட வரலாற்றை எழுத நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி. தமிழ்நாட்டில் வேரூன்றியுள்ள சமூக நீதி இந்தியா முழுக்க பரவ உருவாகியுள்ள வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி. சமூக நீதி நமக்கு சும்மா கிடைச்சிடல. ஏராளமான தியாகங்களை அந்த தியாகத்தால் விளைஞ்சதுதான் சமூக நீதி. மாபெரும் தலைவர்களெல்லாம் உழைச்சு நமக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்காங்க. பி டி தியாகராயர், டி எம் நாயர், டாக்டர் நடேசனார், தந்தை பெரியார், ரெட்டமடை சீனிவாசன், அயோத்தி ராஜேச பண்டிதர், எம் சி ராஜா, புரட்சியாளர் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் பி பி சிங் போன்ற தலைவர்களால் போற்றி வளர்க்கப்பட்டதுதான் சமூக நீதி கருத்தியன். இந்த சமூக நீதி தான் ஒடுக்கப்பட்ட மக்களை இன்றைக்கும் உயர்த்திக்கிட்டு இருக்கு. 1921 சென்னை மாகாணத்தை ஆட்சி செஞ்ச நீதி கட்சி தான் நம்மோட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்குச்சு. இந்த இடஒதுக்கீட்டுக்கு 1950 பேராபத்து வந்துச்சு. தந்தை பெரியார் வெகுண்டு எழுந்தார். தமிழ்நாடே கொந்தளிச்சது. பெருந்தலைவர் காமராஜர் பிரதமர் நேருவிடம் வலியுறுத்தினார். புரட்சியாளர் அம்பேத்கர் அதுக்கான சட்ட திருத்தத்தை உருவாக்கி கொடுத்தார். இந்த தலைவர்களுடைய முயற்சியால தான் சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியுள்ள இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களின் கல்வி வேலைவாய்ப்புக்காக மாநிலங்கள் செய்யும் எந்த சிறப்பு ஏற்பாடும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதுதான் என்ற அரசியல் சட்ட அங்கீகாரம் கிடைச்சது. இப்பொழுது தமிழ்நாட்டில் நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதற்கு காரணம் திராவிட இயக்கம், நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்போ 2-3 தலைமுறையாக தான் நம்ம வீட்டிலிருந்து இன்ஜினியர்கள் டாக்டர்கள் வராங்க. அத்தி பூத்த மாதிரி சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வர முடியாது, ஆனால் இப்போ வர முடியுது. இதெல்லாம் பாஜகவோட கண்ணை உறுத்துது. இந்த வேலைக்கு இவங்கெல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்களேன்னு நினைக்கிறாங்க. எரியுதடி மாலா ஃபேனர் போடு அப்படின்னு கதறு வாங்குறேன்.